ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பெட்ரோல் இன்ஜினியாக டீசலையும் டீசல் இன்ஜின்லையா பெட்ரோலையும் மாற்றி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஆக்டெயின் நம்பர்னால் என்ன சீக் டெய்ன் நம்பர்னால் என்னென்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஏன் வந்து ஃபியூவை வந்து மாற்றி யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டைன் நம்பர் என்னன்னு சொல்லிடுறேன் இந்த ஆக்டேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எயிட்ஸ் கார்பன் ஆக்டோன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுனா குவாலிட்டியான பெட்ரோலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபியூல் வந்து ஆக்டே நம்பர் செக் பண்ணோம்னா அது குவாலிட்டியான பெட்ரோலாக இல்லையான்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் ஆக்சுவலாக குவாலிட்டியான வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி செவன் டு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டைன் இருக்கும் ஓகே டீசல் 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 எப்படி கட் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா சீட்டை நம்பர் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆண்ட் டீசல்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிக்கேஷன் பண்ண முடியும் ஆக்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் நம்பர்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும் ஸோ குவாலிட்டி அண்ட் டீசல் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டு எயிட்டி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சீடே நம்பர் இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா இது வந்து குவாலிட்டியான டீசல்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி தான் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டே நம்பர் ஜிடே நம்பர் பேஸ் பண்ணி முதல்ல குவாலிட்டியான டீசல் ப்ளஸ் குவாலிட்டியான பெட்ரோல்னு சொல்லி டிஃப்ரென்சேஷன் பண்ணுவாங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டே நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் எந்த அளவுக்கு சீட்டே நம்பர் அதிகமாக இருக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டே நம்பர் எந்த அளவுக்கு அதிகமாக அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பார்க் பிளாக் இருக்கும் ஸோ பெட்ரோல் இன்ஜினில் நம்ம எந்த ஃபியூல் யூஸ் பண்ண போகிறோம் ஆக்டே நம்பர் அதிகமாக இருக்கிற ஃபியூல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஆக்டே நம்பர் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பர்ன் வந்து லேட் ஆகும் ஓகே இதை வந்து கம் பண்ணுறதுக்கு ஸ்பார்க் ப்ளஸ் வச்சு பர்ன் பண்ணிடுறாங்க ஓகே ஃபைன் இப்போ டீசல் இன்ஜினி எங்கே டைப்ஸ் ஆஃப் ஃபியூல் யூஸ் பண்ண போகிறோம் சிடி நம்பர் அதிகமாக இருக்க ஃபியூல் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ சிடி நம்பர்னால் என்ன ஆகும் ஈஸியாக பர்ன் ஆகிரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க் தேவையில்லை பட் அது ஃபயர் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கம்பர்ஷன் டிஷ்ஷாக அதிகமாக கொடுத்தாகணும் ஸோ கம்பர்ஷன் டிஸு அங்கே அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சு புரிஞ்சுருக்கும் ஏன் சிடி நம்பரும் ஆக்டே நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி இதை மாற்றி யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இக்னிஷன் நடக்கும் ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இக்னிஷன் நடக்கும் இந்த ப்ரீ இக்னிஷன் என்ன பண்ணணும்னா நாக்கிங் ஏற்படுத்தும் ரெண்டு இன்ஜினுன்னு பார்த்தீங்கன்னா நாக்கிங் ஏற்படுத்தும் இந்த நாக்கிங் வந்து என்ன பண்ணணுன்னா நமக்கு வந்து வண்டியில் போகும்போது ஒரு கம்ப்ளீட்டான ஃபீலிங் இருக்காது டிஸ்டபன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் ஃபியூல் மைலேஜ் கிடைக்காது ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த ரீசனால் தான் பெட்ரோல் இன்ஜினும் டீசல்லையும் டீசல் இன்ஜினை பெட்ரோலையும் மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சா கமெண்ட் சொல்லுன்னு நினைச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ